வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை உடலில் அறிவில் பெற்றுவிட்டார். தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம். விட்டுவிடும் தீய வினைப்பதிவு எல்லாம், விளைவாக வீடு பேரனும் அறிவை அறிதல் கிட்டும். வினைப்பதிவை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர். தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக நடைபெறுவதற்கு இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. குடும்ப அமைதியும் ஞானமும் என்ற தலைப்பில் அருட்தந்தையோட கருத்துக்கோடு இணைந்து மற்ற கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்ள இருக்கின்றோம். ஞானத்திற்கும் குடும்ப அமைதிக்கும் என்ன தொடர்பு? அதற்கு முன்பாக குடும்ப அமைதி என்பது ஏன் அவசியம் என்பதை சிந்திக்கும் போது, குடும்பத்தில் எந்த அளவு ஒரு தனி நபராக இருக்கலாம், கணவன் மனைவி குழந்தைகள், அந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு அமைதி என்பது நிலவுகின்றதோ அந்த அளவிற்குத்தான் நிறைவாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு, யாருடைய மனதிலே அமைதி இருக்கின்றதோ அல்லது யாருடைய மனதிலே மகிழ்ச்சி இருக்கின்றதோ அவர்கள்தான் பிறரோடு பேசும்போது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பேச முடியும். இல்லை என்றால் சாத்தியம் கிடையாது. ஆக அந்த மகிழ்ச்சி, அமைதி, நிறைவு என்பதெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளாக நிலவ வேண்டும். அப்படி நிலவுவதற்கு எது தடையாக உள்ளது என்று பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருக்குள்ளாக உள்ள அந்த எண்ணங்கள், அதனுடைய எழுச்சி, அதனுடைய விளைவுகள். அதற்கு என்ன காரணம்? வாழும் நிலை, சில பழக்க வழக்கங்கள், இவை எல்லாமே அடிப்படையாக அமைந்து போகின்றன. எல்லோருக்கும் தெரியும், நாம செய்வது தவறாக இருந்தால் கூட நீங்க பல பேர் பார்த்திருக்கலாம், தவறே செய்திருப்பாங்க. ஏன் இப்படி செய்தீங்கன்னு கேட்கும் போது அவங்க செய்த தவறை நியாயப்படுத்துற மாதிரி தான் பேசுவாங்களே தவிர, பொதுவாக ஆமாங்க தவறாயிட்டுங்க என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆன்மாக்கள் மிக மிக குறைவு என்று சொல்லலாம். ஆக குடும்பத்துல பார்க்கும்போது ஒரு சில செய்திகளை, முக்கியமான செய்திகளை மனதுக்குள்ளாக உள்வாங்கிக் கொள்வோம். கணவன் மனைவி உறவு என்பது மிக மிக புனிதமானது. ஒரு குடும்பத்துல வந்து பெற்றோர் எப்படி இருக்காங்களோ அதை பார்த்துத்தான் குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றார்கள். குழந்தைகிட்ட போயிட்டு நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல், எப்படி வாழ வேண்டுமோ அப்படி அந்த பெற்றோர் வாழ்ந்தார்கள் என்றால் நிச்சயமாக சொல்லாமலே குழந்தைகள் பற்றிக்கொள்ளும். ஆனால் பொதுவாக இப்பொழுதுள்ள காலகட்டத்திலே இந்த ஒரு சிந்தனை என்பது மிக மிக குறைந்து போயிடுது. பொதுவாக கூட்டு குடும்பம், தனி குடும்பம், இதுல வந்து குறைகள் நிறைகள் இருக்கலாம், இல்ல சொல்ல, கூட்டு குடும்பத்தில் இருந்த அந்த ஒரு நெகிழ்ச்சி, நிறைவு தனி குடும்பத்தில் இருக்கு அப்படின்னா இருக்கலாம் சில இடங்கள்ல, ஆனால் பொதுவாக அது குறைந்திருக்கு என்று சொல்லலாம். ஏனெனில் ஏன் இவ்வளவு தூரம் அதை அறுதிட்டு சொல்றேன் அப்படின்னா, காலம் காலமாக கூட்டு குடும்பத்திலே இருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய குடும்பம் எங்களுடைய குடும்பம். அதுல குறைகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அது தரக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு, வீட்டுல வந்து பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அது தரக்கூடிய ஒரு பாதுகாப்பு உணர்வுக்கு ஈடாக வேற எதையுமே சொல்ல முடியாது. ஏதோ பிரச்சனை வருது, அது அலுவலக பிரச்சனையா இருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உறவுல பிரச்சனையா இருக்கலாம், வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கலந்து ஆலோசிக்கும் போது அல்லது அவங்களோட அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், வழிநடத்தக்கூடிய விதம் நிச்சயமாக நிறைய பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். ஆனால் எங்கே அந்த குறைபாடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் ஒரு தவறு செய்தால்
நான் வந்து என்னுடைய தவறை நியாயப்படுத்துவதற்காக உடனே நான் வக்கீலாக மாறிவிடுகின்றேன். இதே தவறை இன்னொரு நபர் செய்யும் போது அந்த தவறை சுட்டி காண்பித்து உடனே நீதி வழங்கக்கூடிய இடத்திலே நீதிபதியாக மாறிவிடுகின்றேன். அதே தவறுதான், நான் செய்யற தவறுதான் அவங்க பண்ணியிருக்காங்க, ஆனா நான் செய்யும் போது வக்கீலாக மாறிவிடுகின்றேன். அதே தவறை பிறகு செய்யும் போது நீதிபதியாக மாறிவிடுகின்றேன். என்ன காரணம்ங்க? எல்லோரும் மனதிற்குள்ளாகவும் என்ன ஒரு நிலை இருக்குன்னா, நான் தவறே செய்ய மாட்டேன், நான் செய்யறதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும், மற்றவங்க என்ன சரியா புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, அது அவர்களுடைய குறை என்று இப்படி ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஆக ஒரு குடும்பத்துல அமைதி இருக்கணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு நபரும் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்ப உறுப்பினர் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்துல ரோல் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க. தந்தையாக என்னுடைய பொறுப்பு என்ன, தாயாக என்னுடைய பொறுப்பு என்ன, குழந்தைகளாக என்னுடைய பொறுப்பு என்ன, குடும்பத்துல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க பொறுப்பு என்ன, அவங்களை எப்படி பார்த்துக்கணும், இப்படி எல்லாமே ஒன்றிணைந்தது இந்த குடும்பம் என்று சொல்லக்கூடியது. இது வந்து காலம் காலமாக இருந்து கொண்டு இருந்தது. இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 decades, ஒரு 25-30 ஆண்டுகளாக அந்த ஒரு உணர்வு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மருவிக்கொண்டே வருது. அதுக்கு என்ன காரணங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அந்த மனதிற்குள்ளாக அந்த ஒரு மரியாதை என்பது இருக்கும். பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த மரியாதை, ஒரு 50 வயதை தாண்டிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். வீட்டுல உட்கார்ந்துருக்கும், காலை நீட்டி உட்கார்ந்து வைத்துக் கொள்ளுங்க, அப்பா வர்றாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கால் மடியும், சமரம் போட்டு உட்காருவோம். அப்பாவுக்கு முன்னாடி காலை நீட்டி உட்கார மாட்டோம், சேர்ல உட்கார்ந்துருக்கோம். அப்பா வெளியேந்து உள்ள வர்றாரு, சேரை விட்டு உள்ள உடனே எழுந்துரும். அந்த அந்த பாடி லாங்குவேஜ் நல்லா தெரியும். ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம், சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கும் போது எதிரில நம்முடைய ஆசிரியர், அது காக்கோ அல்லது தமிழோ, ஒரு ஆசிரியர் எதிரில் வர்றாரு. என்ன செய்வோம்? அந்த சைக்கிளை விட்டு இறங்கி அந்த ஆசிரியர் நடந்து நம்மை தாண்டி போகிற வரையிலும் சைக்கிளை தள்ளிக்கொண்டே சென்று அதன்பின் ஏறி சென்றோம். இப்பொழுது என்ன ஆயிட்டு, இப்படிலாம் இருந்த ஒரு மரியாதை கலந்த ஒரு மனநிலை என்ன ஆயிடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மரியாதை வந்து மனதில் இருந்தா போருங்க என்று கொஞ்சம் கொஞ்சமாக அது டைலூட் ஆயிடுச்சு, நீர்த்து போயிடுச்சு. அதனாலதான் இது அலுவலகமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் நிறைய வேறுபாடுகள், அதாவது எல்லோருமே தன்னை சுற்றி வட்டத்தை போட்டுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது மாறணும். அப்ப இது மாறணும் அப்படின்னா எங்கே தொடங்க வேண்டும் என்றால் குடும்பத்தில் தான் தொடங்க வேண்டும். அதிலும் முக்கியமாக வாழ்க்கை துறைவர் கணவனும் மனைவியும் தெரிந்தோ தெரியாமலோ சில காரணத்தினால தடம் மாறி இருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், நான் இல்ல சொல்ல வர, அது நியாயப்படுத்துவதை விட்டுவிட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்தித்து சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர அதை சொல்லி காண்பிப்பதோ இல்லை மீண்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதோ எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. இது புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, கணவன் மனைவியை பற்றி, மனைவி கணவனை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். குறைகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல, எந்த நபர் எடுத்துக்கொண்டாலும் குறைகள் இல்லாமல் பார்க்கவே முடியாது, இருக்கலாம். ஆனால் குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு சென்றால் நேசிப்பதற்கு நேரமே இல்லாமல் போய்விடும். இது மாறும், இந்த மனநிலை மாற வேண்டும். அருட்தந்தை அவர்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். எந்த அளவுக்கு அந்த கடமைகளை முறையாக நிறைவாக செய்து கொண்டது நமக்கு நன்றாக தெரியும். அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பழைய மற்ற மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்லும் போது, முக்கியமாக அந்த இயேசுபிரான் அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்வாரு, அதே போல இஸ்லாம் மதம் முஸ்லிம் மதத்தை பற்றி சில வார்த்தைகள் குறிப்பிடுவார் நிறைய. இது வந்து நமக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும். அதுல அந்த கணவன் மனை உறவு எப்படிப்பட்டது என்பதற்காக அந்த விவிலியம் என்று சொல்லப்பட்ட பைபிள்ல ஒரு வார்த்தை வரும், அதாவது அந்த மனுஷன் முதல்ல படைக்கப்பட்டு அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து ஒரு பெண் படைக்கப்பட்டால் ஒரு வசனம் வரும். அப்படி வரும்போது அந்த ஆணின் விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எலும்பை கொண்டு படைக்கப்பட்ட பெண், அந்த விலா எலும்பு எப்பொழுது ஆணிந்து எடுக்கப்பட்டதோ அந்த இடம் மூலி, அதாவது காலி அல்லது வேக்கன் அல்லது வேக்யூம். அப்ப அந்த இடத்தை எப்படி நிரப்ப முடியும்?
சதையால் நிரப்பினார் என்று வசனம் வரும். அப்போ அந்த விலா எலும்பை கொண்டு ஒரு ஆணின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட விலா எலும்பை வைத்துக் கொண்டு படைக்கப்பட்ட பெண்ணை வைத்துக் கொண்டுதான் அந்த ஆணின் வாழ்க்கை நிரப்பப்பட வேண்டும். இதுதான் புனிதம். ஏதோ கணவனுடைய உறவுன்னா ஏதோ என்று தெரிந்து கொள்ள வேண்டாம், இதுதான் புனிதமானது. அப்போ அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, அந்த விவிலியத்தை சொல்லும் போது அதை சார் சில கருத்துக்களை பதிவு செய்வாங்க. பெண் ஆணிய விரும்பினால் படைக்கப்பட்டவள். அப்போ அப்படி பார்க்கும்போது பெண் தலையெலும்பால் படைக்கப்படலை, அப்படி படைக்கப்பட்டிருந்தால் அவள் ஆணுக்கு மேலனாக இருந்திருப்பாள். பெண் காலெலும்பால் படைக்கப்படலை, அப்படி படைக்கப்பட்டிருந்தால் அவள் ஆணை விட கீழாக இருந்திருப்பாள். பெண் ஆணின் விலா எலும்பால் படைக்கப்பட்டாள், ஆகவே அவள் ஆணுக்கு சமமானவள் என்று கருத்தி பதிவு செய்வார். இதற்கும் மேல சுவாமி என்ன பண்ணாருங்க, நீங்க ஆணோட பெண்ணை நீங்க வந்து ஒப்பிடவே முடியாது. சோ மனைவி என்பது உயர்ந்தவளா கிடையாது, தாழ்ந்தவளா கிடையாது, சமமா கிடையாது, அது ஒரு தனி இடம் என்ற சுவாமி. இதுதான் சுவாமியோட ஒரு மேன்மை, கிரேட்னஸ். அதை சொல்லி என்ன சொல்றாங்க, ஆணும் பெண்ணும் சதையில் எலும்பும் போன்றவர்கள், இது இரத்த பந்தம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனாலதான் அந்த விவிலியத்துல அதுல கடைசியா ஒரு நாள் வரும் என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். என்ன காரணங்க, அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த புனிதத்தை தெரிந்து கொள்ளுங்க. அந்த உறவு என்பது வேறுதோ என்பதற்காக எல்லாம் நினைந்து கொள்ள வேண்டாம். குறைகள் இருக்கலாம், மீண்டும் சொல்றீங்க, குறைகள் இருக்கலாம், இல்லை சொல்ல வரல, பட் குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு போக வேண்டாம். ஆக நிறைகள் நிறைய உண்டு. ஒரு உதாரணம் சொல்றேன், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த அம்மையார் வந்து ஒரு அலுவலகத்துல ஒரு நல்ல உத்தியோகம், எஸ்எட் ஆஃபீஸர் ரேங்க், நல்ல சம்பாதிக்கக்கூடியவங்க. கணவர் வந்து ஒரு வியாபாரி, இரண்டு பெண் குழந்தைகள், அருமையான குழந்தைகள். ஆனா அந்த கணவருக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கடி ஏதேனும் ஒரு மனத்தாங்கல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஒரு நிறைவான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அப்படி வரும்போது அந்த பெண் உறவினர் தான் அந்த பெண்ணிடம் கேட்டும்போது, கணவரிடம் எப்பொழுதுமே ஒரு பொருந்த உணர்வாக ஒரு பிரச்சனையே இருந்து கொண்டிருக்கீங்களா, என்ன காரணம் என்று கேள்வி கேட்ட போது, முதல்ல தயங்கிட்டீங்க, அப்புறம் சொல்ல ஆரம்பித்தாங்க, நிறைய குறைகள் சொல்லிக்கொண்டே வந்தாங்க. கணவனை பற்றி நிறைய குறைகள் வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தாங்க. அப்படி சொல்லிக்கொண்டே வந்த போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடம், நான் சாதாரணமா சொல்ல, நான் வந்து அதிகப்படி சொல்லலைங்க, உண்மையாக நடந்த சம்பவம். அப்படி சொல்லி முடித்த பின்பு நான் கேட்டேன், அப்போ உங்க கணவரிடம் ஒரு பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு வைத்துக் கொண்டு அப்படின்னா, அப்ப கணவர்கிட்ட ஒரு 75% மைனஸ், 25% பிளஸ் அப்படி வைத்துக் கொள்ளலாமா, அதாவது நல்ல குணங்கள் 75%, அதான் சாரி தீய குணங்கள் 75%, நல்லது 20% அப்படி வைத்துக் கொள்ளாமல் கேட்ட போது, ஐயோ அப்படிலாம் கிடையாது, என்னுடைய கணவரிடம் 95% பிளஸ், எவ்வளவுங்க, 95% நல்ல குணங்கள், 5% தான் கொஞ்சம் மாறுபட்டது. அப்ப கேட்டேன், ஏங்க ஒரு 5% நீங்க 95% அதிகமாக உள்ள நபரை வந்து இந்த அளவுக்கு மனதிற்குள்ளாக ஒரு பொருந்த உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே, இது ஏன் நடந்தது என்று கேட்ட போது, என்ன செய்ய, ஓகே என்ன காரணம், அதோட எனக்கு குறைகள் உண்டா, அதாவது நீங்க சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போயிட்டு தேவையில்லாம செலவு செய்யறாருன்னா கிடையாது, ஏதேனும் தவறான பழக்க வழக்கமா கிடையாது, அப்புறம் எதனால ஒரு மேல அந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை வெறுப்புணர்ச்சி ஏன் வந்திருக்கு சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னை கேட்காம எல்லாம் செய்யறாரு. சரி என்ன செய்யறாரு, நான் வாங்கி தர பணத்தை வைத்துக் கொண்டு நிறைய இன்வெஸ்ட் பண்றாரு, வீடு வாங்கி விடுறாரு, யாருக்காக, உங்க குடும்பத்தானே வாங்கி விடுறாரு, ஏன் அது குறைய நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. என்ன காரணம், ஷியர் ஈகோ, என்னிடம் சொல்லாமல் செய்யறாரு, வேற ஒண்ணும் கிடையாது, என்னிடம் சொல்லாமல் செய்யற தவறுதான். இது ஏன் சொல்றாருன்னா, சுவாமி சொல்லுவாருங்க, கணவன் மனைவி கூட எந்த விதமான ஒரு, அதாவது டிரான்ஸ்பேரன்சி இருக்குன்னு சொல்லுவாரு, வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், உண்மைதான். ஆக ஏன் இந்த குடும்பம் இதுல இந்த ஒரு கணவன் உறவு மட்டும் முக்கியமாக எடுத்து சொல்றேன்னு, நிறைய குடும்பங்கள்ல இது எங்கே சரியாகின்றதோ நிச்சயமாக அங்கே அந்த குடும்பம் அமைதியாக இருக்கின்றது, கண்கூடாக பார்த்திருக்கலாம். ஆக அங்கே வளரக்கூடிய அந்த குழந்தைகள் அந்த ஒரு வைப்ரேஷன், வீட்டுல அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லோருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆக அந்த மனம் சார்ந்தது எல்லாமே மனதிற்குள்ளாக ஒரு மரியாதை இருக்க வேண்டும், விட்டுக் கொடுக்கூடிய தன்மை இருக்க வேண்டும், சுவாமி சொல்லக்கூடிய தன்மைகள். அப்போ அந்த ஒரு சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்து தியாகம், இதுல மூன்றுல ஏதேனும் ஒன்றை பின்பற்றினால் கூட போதுமானது, யார் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் குறைபாடு. இதுதான் நிறைய விட நடக்கூடிய ஒரு பிரச்சனைகள். மனம் விட்டு பேசி பாருங்க, நிச்சயமாக எல்லாம் மறைந்து போகும்.
மனைவனால் வேட்பு கருத்தை குறிப்பிடுவோம். கணவன் மனைவிக்குள்ளாக ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா அவர்கள் இரண்டு பேரும் தான் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர மூன்றாவது நபர் உள்ளே வரவே கூடாது. அது கணவன் மனை கணவனுடைய பெற்றோராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளாக ஏதேனும் ஒரு பொருந்தா உணர்வு, ஒரு வேற்றுமை உணர்வு இருந்தது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர மூன்றாவது உள்ள வரவே கூடாது. இந்த எண்ணம் மனதுக்குள்ளாக நிலைத்த அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரிவிலிருந்து வரவே வராது. ஏனெனில் மூன்றாவது நபர் வந்து மத்தியஸ்தம் பண்ணார் அப்படின்னா அது வந்து தற்காலிகம், டெம்பரரி. ஆனால் இவங்க இருவரும் யார் மனதிற்குள்ளாக ஒரு பொருந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டதோ அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து கொண்டு பேசி தீர்த்து கொண்டாங்க அப்படின்னா அது வந்து நிரந்தரமான ஒரு தீர்வாக அமைந்து போகும். இதுதான் உண்மை. ஆக உறவுகள் என்பது இல்லாமல் வாழ முடியாது. கணவன் மனைவி எடுத்துக்கொண்டு பார்த்தோம், அதுக்கு போய் இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி கணவன் சைடு உறவுகள், பெண்கள் சைடு மனைவி சைடு உறவுகள் இருக்காங்க. உறவு இல்லாமல் வாழ முடியாது, அதை முதல்ல புரிந்து கொள்ளும். ஏனெனில் சில சடங்குகள் எவ்வளவோ உயிரை கொடுக்க நண்பராக இருக்கலாம், செய்ய முடியாது. உறவுகள் தான் செய்ய முடியும். அந்த உறவுகளோடு சில சமயத்துல பொருந்தம் ஒன்று ஏற்படலாம். அது என்னங்கிறது பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். ஆக இது எங்க இங்க ஞானம் வருதுங்க? அந்த ஆன்மா ஒரு தவறு செய்திருக்கு அப்படின்னா ஓகே, தெரிந்தோ தெரியும் தவறு செய்திருக்கின்றது, அதை எப்படி சரி செய்யலாம், வாழ்த்தின் மூலமாக செய்யலாம். அல்லது அந்த எந்த தவறு நடந்து சொல்லிட்டு அவங்க எந்த சமயத்திலே இடம்பொருள் ஏவல் அந்த நேரத்தில் அதை சொல்லி இப்படி செய்திருக்கலாம் என்று மாற்றாக ஒரு வழியை சொல்லி தரலாம். ஒரு தவறு ஏற்பட்டு போயிட்டு ஒரு உறவு ஒரு தவறு செய்துட்டாங்க, உடனுக்குடனாக அதை சுட்டி காண்பிக்காமல் கொஞ்சம் நேரம் அந்த ஒரு உடச்சலிருந்து மாறுபட்டு அமைதிக்கு வந்த பின்பு அதை சொல்லி இல்லைங்க நீங்க சொன்ன வார்த்தை சரியில்லை, இப்படி மாத்தி இருக்கலாம் என்று சொல்லும் போது நிச்சயமாக அமைதியான இல்லை அவங்களும் ஏற்றுக்கொள்வாங்க, நமக்கும் மனதிற்குள்ளாக பொறுமல் இல்லாமல் போய்விடும். ஆனால் என்ன நடக்குது, இயல்பாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஒரு தவறு ஏற்படுகின்றதோ எந்த உறவாக இருந்தாலும் சரி உடனுக்குடனாக அதை சுட்டி காண்பித்து சொல்லி மனதை புண்படுத்தினால்தான் நமக்கு திருப்தி. என்ன காரணம்ங்க? ஷியர் ஈகோ, தன்முனைப்பு தான் காரணம். இதெல்லாம் மாற்றி கொண்டு வந்து பாருங்க, நிச்சயமாக மாற்ற முடியும். அப்படி பார்க்கும்போது என்ன செய்யலாங்க, இப்படி இப்படி ஒரு ஒரு நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் எடுத்துக்கொள்ளும். நாம தெரியும் குடும்பத்துல வந்து உறவுகள் ஏதோ ஒரு காரணத்தினாலே பல ஆண்டுகள் சில வீடுகளை பார்த்துக்கலாம், அக்கா தங்கையா இருப்பாங்க இல்ல அண்ணன் தங்கையா இருப்பாங்க, ஏதோ ஒரு 10-15 வருஷம் முன்பாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், மனத்தாங்கள் ஏற்பட்டிருக்கும், வார்த்தை பிரயோகம் நடந்திருக்கும், தடித்த வார்த்தை வந்திருக்கும். இப்ப பெருமையா சொல்லுவாங்க, என்னோட அண்ணன் கூட பேசி 10 வருஷம் ஆச்சுங்க, என்னுடைய தங்கச்சியை பார்த்து 15 வருஷம் ஆச்சு, இதுல என்ன பெருமை இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நாம ஞானத்தை தேடி வந்திருக்கணும், ஞானத்தை அடைந்திருக்கின்றோம். அப்படி ஒரு குடும்பம் சூழல் ஒரு உறவுகள் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம், என்ன செய்யலாங்க? நான் என்னுடைய கையை நீட்டுகின்றேன், அப்ப நான் போன் பண்றேன், சரி இன்னைக்கு நிகழ்ச்சி நடந்து கொண்டோம், ரைட் ஓகே. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் போய் பேசினா அப்படின்னா என்னை இழிச்சவாய் நினைத்துக் கொள்வாங்க, இது தவறு, அப்படி நினைக்கவே வேண்டாம். ஆக அப்படி ஏற்படும் போது நீங்க போன் செய்தோ இல்ல ஏதோ ஒரு இதுல வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா ரைட் எப்படி இருக்கீங்க என்ன கேட்டாலே போறவாருன்னு செய்ய வேண்டாம். இந்த மனநிலை வரணும் அப்படின்னா அந்த ஞானம் இருந்தால்தான் வரும். அப்படியே என்ன பொருளுங்க, தன்னை உணர்ந்தால்தான் வரும். அதாவது தன்னை உணரும் போது தன்னை சுற்றி உள்ளவர்கள் உள்ளாகவும் இரையாற்றிலே அவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப எனக்குள்ளாக துன்பத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னா நான் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்கோ துன்பத்தை கொடுத்திருக்கின்றேன், அந்த கணக்கு நேராவதற்காக இந்த உறவு இந்த நட்பு மூலமாக இரையாற்றில் வந்திருக்கு அனுப்பியிருக்காங்க என்ற உண்மை தெரிந்து கொண்டோம் என்றால் யார் மீதும் துவேஷம் பாராட்ட மாட்டோம். இதெல்லாம் முழுவதும் சுவாமி இந்த கருத்தை சொன்னாருங்க. என்ன சொன்னாருங்க, தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர், நாம யாரும் நினைக்கல, அப்படி இருந்தா கூட அவங்க திருந்தி நல்வாழ் வாழ்வென்று கருணையோடு வாழ்த்துவோம். ஆக நமக்குள்ளாக அந்த உறவுகளை சரியாக பார்த்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக மனம் அமைதியாக இருக்கும். நீங்க நினைந்து பாருங்க, யாரேனும் ஒரு பொருந்தா உணர்வு உள்ள ஒரு உறவு, ஒரு நட்பு இருக்கலாம் இல்ல உறவு இருக்கலாம், அவங்களை பற்றி எண்ணம் வரும்போதெல்லாம் நமக்குள்ளாக ஒரு வேகம், ஒரு உணர்ச்சியம் அதிகமாக தான் இல்லைங்களா? ஒரு கலோக்கியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு ஒரு விரோதின்னு வைத்துக் கொள்ளுங்க, ஏன்னா அவர் பிடிக்காது எனக்கு, என்ன சொல்லுவாங்க, அவன் பெயரே சொல்லாதீங்க பத்திக்கிட்டு வருது அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன பொருள், என்னுடைய ஜீவகாந்தம் நச்சுத்தன்மை அடைகின்றது. இதை மாற்றிக்கொள்ளலாம். அப்ப இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வருங்க, நமக்குள்ளாக அந்த இறை உணர்வு ஞானம் பெற்றால்தான் வர முடியும். அதற்காகத்தான் இதை கொண்டு வந்தாங்க.
அப்ப அமைதிக்கும் ஞானத்திற்கு எந்த தொடர்பு, எந்த அளவுக்கு நாம் வந்து குடும்பத்தை காத்து கொள்ள வேண்டும் நினைக்கின்றோமோ அந்த நமக்குள்ளாக ஞானம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இரண்டும் இணைய வேண்டும். இது வந்து ஏதோ ஒரு படிச்சிட்டோம் அதோடு முடிஞ்சு போயிட்டு என்பது இல்லாமல் பிராக்டிக்கல் அப்ரோச், நடைமுறை வாழ்க்கையிலே இதை புகுத்தி பார்க்கக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நாம் ஒரு உதாரணமாக இருக்கலாம். இந்த குடும்பத்துல வந்து நாம் உதாரணம் இருக்க வேண்டும். அப்படி என்ன நமக்குள்ளாக வர வேண்டும். அப்படி வந்ததை வைத்துக் கொள்ளுங்க, நிச்சயமாக குடும்பத்துல வந்து எந்த ஒரு வேதனை இல்லாமல் வாழ முடியும். ஆனால் இந்த காலகட்டத்துல நிறைய இந்த முதியோர் இல்லங்கள் தோன்றுவதற்கு என்ன காரணமா இருக்கும், அதுல உள்ள போக விரும்பல், பல காரணங்கள், பொருந்தா உணர்வு, புரிந்து கொள்ளாமல் தனக்குள்ளாக வட்டத்தை போட்டு வாழ்ந்து கொண்டிருத்தல், தான் செய்வதன் சரியே நினைந்து கொண்டிருத்தல், இதெல்லாம் என்னவாகுன்னு ஒரு மைனஸ் பாயிண்ட் நமக்கு எதிர்மறையாக அமைந்து போகின்றது. அதனால்தான் இந்த உறவுகள் என்பதெல்லாம் கெட்டு போவதற்கு காரணம் அதுதான். சில வீடுகள் நீங்க பார்த்திருக்கலாம், சரியா தவறா என்ற வாதத்துக்கு நான் வரல, அப்பா அம்மா இருப்பாங்க, ஏதோ காரணத்தினாலே குடும்பத்தில் அவங்களை வைத்து வாழ முடியாது, அவங்களை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்துல சேர்த்துருவாங்க, அந்த முதியோர் இல்லத்திலே இருந்து எப்பங்க அந்திம கால வரையில அந்த முதியோர் இல்லத்தில் இருந்து இறந்து போவாங்க. ஆனால் இவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அந்த முதியோர் இல்லத்துக்கு தேவையான பணம் அதெல்லாம் அவங்கள அதெல்லாம் எந்த குறையும் வைத்திருக்க மாட்டார் பையன். ஆனா அவங்க இறந்த பின்பு, அதாவது வாழும் போது அவர்களை வைத்து காப்பாற்ற முடியாத, பாதுகாக்க முடியாத ஏதோ சூழல், நான் அந்த சூழலுக்குள்ளவும் போகலை, அப்படி இருந்து அவர்கள் மறைந்த பின்பு வருடா வருடம் தவறாமல் திதி என்ற பெயரிலே ஒரு 10,000-15,000 செலவு செய்ததுல என்ன நன்மை இருக்குங்க? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இதைத்தான் படித்த ஒரு கருத்து நினைவு வருகின்றது, உங்களோட பரிமாறிக்கொள்கின்றேன். ஒரு அப்பா வந்து தன்னுடைய பையனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பார், அதுல இப்படிதான் தொடங்கும், அன்புள்ள மகனேன்னு சொல்லி, வசதியா தான் இருக்கிறது மகனே, நீ கொண்டு வந்து சேர்த்த முதியோர் இல்லம், என்னை இங்க சேர்த்துட்டு திரும்பி பார்க்காம எனக்கு திரும்பி போயிட்டே இருந்த, இது எப்படி எனக்கு பழைய ஞாபகம் வந்தது அப்படின்னா, நீ ஸ்கூல்ல உன்னை சேர்த்துட்டு நீ எங்க உன்னை திரும்பி பார்த்தோம்னா எனக்கு கண்ணுல அழுகே வந்துடுமோ சொல்லிட்டு என்னுடைய முதுகை மட்டும் உனக்கு காண்பித்து நான் வந்து போயிட்டே இருந்தேன், சோ அதனோடு ஒப்பிடுகின்றேன். அப்புறம் இன்னொன்று கேள்விப்பட்டேன், நீ வந்து நிறைய இடங்கள்ல அலைஞ்சு இந்த முதியோர்களுக்கு கண்டுபிடிச்சு சேர்த்திருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அப்ப எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, உனக்கு தகுதியான பள்ளி எது என்று அந்த காலத்தில் தேடி அலைஞ்சதை அதனோடு ஒப்பீடு செய்கின்றேன், உனக்கு எதுவும் சரியா இருக்கும், எந்த ஸ்கூல் சரியா இருக்கும், இந்த ஸ்கூல் சரியா இருக்குமா என்று அங்கெல்லாம் தேடி அலைஞ்சு நான் சேர்த்தேன் இல்லையா, அதனோடு ஒப்பீடு மனசு ஒப்பீடு செய்கின்றது. மூன்றாவது சொல்றாருங்க, அதாவது நான் வந்த உன்னுடைய படிப்பு கெட்டு போகின்றதற்காக முடிந்த மட்டும் நான் வந்து ஹாஸ்டல்லையோ மற்ற இடங்களில் படி வராமல் இருந்தேன் நான், அது போல நீ என்ன செய்யற அப்படின்னா மாதம் மாதம் எனக்கு தேவையான பணத்தை அனுப்பிச்சிடுறேன், ஆனால் ஒரு முறை கூட வந்து பார்த்தது கிடையாது, ஒருவேளை நான் அப்படி இருந்ததுனால இது வந்து எதிர்வினையா இருக்குமோன்னு நினைக்கிறேன் நான் என்று சொல்லி கடைசியாக ஒன்று சொல்லுவாருங்க, அந்த காலத்தில் வந்து சிறிது சிறு உனக்கு சில அறிவுகளை கொடுத்து கொண்டிருந்தேன், அதாவது வாழ்க்கை இதுதான் என்று உனக்கு சொல்லி தந்தேன், ஆனால் நீ எனக்கு உறவுகள் இதுதான் சொல்லி தருகின்றாய் என்று அந்த கவிதையை முடிப்பாங்க. எதற்காக சொல்ற அப்படின்னா, உறவுகள் என்பது மிக மிக முக்கியமானது. எப்படி கணவனை ஒரு முக்கியமோ அது போல உறவுகளும் அதே போலத்தான் குழந்தைகள். அப்ப குழந்தைகள்ல வந்து நீங்க வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நீங்க போயிட்டு அவங்களை எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உறவுக்காரங்க வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க நீங்க எப்படி ரிசீவ் பண்றீங்க, அந்த உபசரிப்பு தன்மை, ஹாஸ்பிட்டாலிட்டி, இதெல்லாம் அந்த காலத்துல இயல்பாக இருந்தது, இதுக்கெல்லாம் தனியால பாடமே கிடையாது, இயல்பாக இருந்தது. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வரவழைக்கிறது, வாங்க உட்காருங்கன்னு சொல்லி தண்ணி கொடுப்பது எல்லாம் இயல்பாக இருந்ததுங்க, நினைந்து பாருங்க. ஆனா இப்ப இதெல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா செயற்கையாக போயிடுச்சு. என்ன காரணமா இருக்கும், நான் அந்த அந்த காரணம் எல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுருவேன். சோ இது மாற வேண்டும், இது மாறினால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளாக அந்த உறவு என்பது நிலையாக இருக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த நிலைப்பதற்கும் எந்த வகையில ஞானம் துணை புரியும் அப்படி பாத்தீங்கன்னா, எப்பொழுது நான் என்னை பற்றி தெரிந்து கொள்கின்றனோ அப்பொழுதுதான் பிறரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அவரை பற்றி மதிப்பதற்கும் மேன்மை புரிந்து கொள்வதற்கும் ஒரு வழியாக அமைந்து போகும். அப்ப யோகம் என்பது ஞானம் என்பதுங்க, ஞானம் என்று எதை குறிப்பிட்ட சுவாமிஜி, ஞானம் என்றால் மனதின் இயல்பு இயக்கம் அறிந்து, மனதினுடைய இயல்பும் தெரியணும் இயக்கமும் தெரியணும், ஏன் எப்படி இயங்குது, அதனுடைய இயல்பு என்பது என்ன, ஏன் மாறுபட்டு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று சிந்தித்து சிந்தித்து எனக்குள்ளாக அதனுடைய இயல்பு இயக்கம் தெரிந்து கொண்டு அதை ஒழுங்குபடுத்தும் போது
நெறிப்படுத்தும் போது, அறம் சார்ந்த வாழ்க்கை வாழும் போது என்னவாகும், நான் மனிதரடி மனிதராக வாழ முடியும். அப்ப ஞானம் என்பது என்னங்க, மனதின் இயல்பு இயக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக, மனிதரடி மனிதராக வாழ வேண்டும். அப்ப மனிதராக நாம் வாழல அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக நமக்குள்ள சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எல்லோருமே நடந்த ஒரு தேவையில்லாத ஒரு நிகழ்வை, அதாவது ஆட்டோ ரெனியூவல் சொல்லுவாங்க, அடிக்கடி அதை நினைந்து கூர்ந்து இப்படி செய்துட்டாங்களே, இந்த வார்த்தை பயன்படுத்திட்டாங்களே என்று திரும்ப திரும்ப அதை வந்து புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றோம். இது மாற்றிக்கொள்ளலாம். என்னவாகுங்க, நீங்க புதுப்பித்துக் கொண்டே இருக்க இருக்க நடந்த தேவையில்லாத நிகழ்வு, மனதை வருத்திய நிகழ்வா இருக்கலாம், இல்லை சொல்ல வரல, ஆனால் அதை பற்றியே சிந்திக்க சிந்திக்க நமக்குள்ளாக அதன் தாக்கம் ஆழமாக பதிந்து போகின்றே தவிர அதனால எந்த பலனும் கிடையாது. யதார்த்தமாக எடுத்துக்கொள்ள பழகி கொண்டு பாருங்க, நிச்சயமாக மனதும் கெட்டு போகாது, உறவும் கெட்டு போகாது. இதெல்லாம் யார் கையில இருக்கீங்க, நம்ம கையில தான் இருக்கு. நிச்சயமாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் ஏன் மாறி போவதுக்கு, மாற்றிக்கொள்வதற்கு எது தடையா இருக்குன்னா, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்முனை, நான் செய்வதுதான் சரி என்று நமக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே, யாரேனும் தவறு என்று சொல்லி தந்தால், சுட்டி காண்பித்தால் கூட, ஐயோ தவறு பண்ணிட்டேங்க என்று திருத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு மாறாக, யாரு சுட்டி காண்பிக்கிறார்களோ அவர்கள் மீது கோபமாக மாறுகின்றது. நீ ஒவ்வொரு நிகழ்வும் எடுத்து கொண்டு பார்க்கலாம், வீடு மட்டும் கிடையாதுங்க, நீ சமுதாயத்துக்கு போறீங்க, எருவோ ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, நமக்கு வந்து மரியாதை தரல நினைக்கிறீங்க, இல்ல மன்றத்துல வர்றோம், அங்க வந்து எனக்கு உரிய மரியாதை தரல அப்படின்னா உடனே நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து ஆரம்பிக்கும். அப்படி கிடையாது, வாய்ப்பு கிடைக்குதா தொண்டு செய்வோம், இல்லையா தொண்டு செய்யும் வரை மற்ற நிகழ்ச்சி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே போவோம். இதுல வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டிய எண்ணம் அவசியமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் முன்னோடி சுவாமிஜி தான், அருள் தந்தை அவர்கள் தான். அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அவருடைய இன்முகம், இது நினைத்து கொண்டு பாருங்க. இதுல போய் நீ எந்த ஆராய்ச்சி பண்ண முடிய அவசியமே இல்லை, அவர் சொல்லிக் கொண்டதை அப்படியே ஃபாலோ பண்ண பின்பற்றினால் போதுமானது. அதனால சொன்னாங்க, தன்னிலை உணர்ந்து அதில் நிலைத்து வாழக்கூடிய நம்ம ஒரு குருவாக பெற்றிருக்கின்றோம். ஆக என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக அந்த அமைதி கெட்டு போவதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. நான் பிறரை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நான் வந்து என்னை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமோ, அதே போல பிறரை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நிலை வர வேண்டும். ஸோ அப்ப கணவனை உறவுக்காக அந்த இஸ்லாம் மதத்துல ஒரு ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு, இந்த விலா எலும்புல படைக்கப்பட்டது, விலா எலும்பு சொல்லக்கூடியது ஒரு குறியீடு. அப்போ அந்த விலா எலும்பு படைக்கப்பட்டதுன்னா எப்படி இருக்கும், கோணலா இருக்கும் இல்லையா, விலா எலும்பு நேரம் கிடையாது. ஆனால் விலா எலும்பு கோணல் என்பதற்காக பெண் கோணல் நினைக்க வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று கோணலாக இருக்க வேண்டும், ஒரு நேராக இருக்க வேண்டும், அதாவது அம்பும் வில்லும் போல. அப்போ அந்த வில் என்பது வளைந்திருந்தால் தான், கோணலாக இருந்தால் தான் அந்த அம்பை எய்ய முடியும். அப்போ அந்த நேர் என்பதும் கோணல் என்பதும் குறையாக நினைக்க வேண்டாம். அதை சொல்லிதான் அந்த இஸ்லாமத்தில் கருத்து சொல்லுவாங்களாம், பெண் விலா எலும்பால் படைக்கப்பட்டிருக்கிறாள், அவள் ஒரு வழியிலும் உனக்கு நேராய் நடக்கவே மாட்டாள். இது குறையாக சொல்லல, அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, அவளால் நீ சுகம் பெற வேண்டும் என்றால் அவளிடம் கோணல் இருக்கும் நிலையிலேயே சுகம் பெறுவாயாக சொல்லி அதற்கு என்ன ஒரு காரணம் சொல்றாங்க, அவளை நேராக்க முயன்றால், சரி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் என்று அவளை நீ நேராக்க முயன்றால் அவளை முறித்து விடுவாய், யூ வில் பிரேக் ஹர். அவளை முறித்தலாவது அவளுடைய மன விளக்காகும், டைவர்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தை. இது வந்து இஸ்லாமத் சொல்லப்பட்ட வார்த்தை. அது சொல்லி என்ன சொல்றாரு, விலா எலும்பு கோணலாக இருந்தால்தான் பயன்படும், அதற்காகத்தான் அது கோணலாக படைக்கப்பட்டது, அதை நேராக்க முயலக்கூடாது, முயன்றால் உடைந்து விடும், உடைந்தால் பயன்படாது. பெண்களுடைய சில குணங்கள் நமக்கு கோணலாக தெரியலாம், அவற்றை மாற்ற முயலக்கூடாது, ஏனெனில் அவை தேவை கருதியே படைக்கப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, பெண்கள் ஒன்றை எளிதில் பிடிக்க மாட்டார்கள், பிடித்து விட்டால் பிறகு உடைய மாட்டார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எதற்காக இந்த கருத்தை பதிவு பண்ற அப்படின்னா, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சரியாக புரிந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா குறைகள் என்பது கண்ணுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்கள் மூலம் சொல்லக்கூடிய சந்ததிகள், என் நல்ல நினைவோடு நல்ல ஆற்றலோடு நிச்சயமாக சந்ததிகள் என்பது நீங்கள் எந்த வழி காட்டாமலே அவர்கள் நிச்சயமாக கருவிலியத்தினுடைய குழந்தையாக பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் சுவாமிஜி குறிப்பிட்டார். ஆக குடும்ப அமைதி என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், புரிந்து கொள்ளுங்க. நம்மையும் சரியாக புரிந்து கொள்வோம், நம்மை சுற்றும் சரியாக புரிந்து கொள்வோம். அப்படி புரிந்து கொள்வதற்கு எங்கெல்லாம் தடை என்று நினைக்கின்றோமோ அந்த இடத்துல நாம் பெற்ற ஞானம் துளையாக அமைந்து போகும். அந்த வகையில் சுவாமிஜி அவர்கள் இந்த தத்துவத்தினை, இந்த ஒரு குடும்ப அமைதி பற்றியோ ஞானத்தை பற்றியும் முழுமையாக சொல்லிக் கொடுத்திருக்காரு.
இதை வந்து முழுமையாக நாம் பற்றிக்கொள்வோம், பின்பற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.